ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிகேஜிபி சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மட்டன் ஃப்ரை, மட்டன் பெப்பர் ஃப்ரை, மட்டன் சுக்கா, மட்டன் வறுவல். இது எப்படி வேணாலும் சொல்லலாங்க. இது ஒரு ஒரு ட்ரை டிஷ்ஷு தான். இதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க. பாருங்கள், மட்டன் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து குக்கர் வச்சுட்டு ஆயிலில் வந்து ஆனியன் போடுறோம். ஒரே ஒரு ஆனியன், டொமேட்டோ, அதுக்கப்புறம் ஃப்ளேவருக்காக சோம்பு, ஒரு ஸ்பூன் சோம்பு, இவ்வளோதாங்க. இதை வந்து நம்ம மட்டனோட சேர்த்து மட்டன் பாயில் பண்ணுறதுக்கு போட வேண்டிய ஒரு ஐட்டம்ஸுங்க. இப்போ வந்து இதோடவே சேர்த்து மட்டனையும் நம்ம போட்டுடுறோம். பாருங்கள், மட்டன் வந்து நம்ம இப்போது அந்த ஆனியன் டொமேட்டோட சேர்த்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணுறோம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம மட்டன்லேயே அதுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் சால்ட்டு, ஆனியன் டொமேட்டோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இதையும் சேர்த்து மட்டனோட நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணுங்கள். மட்டன் வந்து அந்த பச்சை கலர் இருக்கும் இல்லைங்களா, அது போய் கொஞ்சம் கலர் ஷேடு மாறும் பாருங்கள். அது வரையும் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கு காரத்துக்கு தேவையான அளவு பாதி மிளகாத்தூள் நம்ம இதில் போட்டுடுறோம். நம்ம இன்றைக்கி பெப்பர் தான் போட்டு ஃபுல் காரம் கொடுக்க போகிறோம். ஸோ ஃபுல்லாக பெப்பர் போடாமல் இதில் வந்து முக்காபாக நம்ம பெப்பர் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு தேவையான அளவில் கால் ஸ்பூன் தான் நம்ம சில்லி பவுடர் போடுறோம். அதுக்கப்புறம் பாருங்கள், கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி குக்கர் மூடிடலாம். குக்கர் மூடிட்டு நல்லா ஒரு மூணு விசிலுங்க, மூணு விசில் வந்து குக்கர் விசில் போனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அதுக்குள்ளே நம்ம இந்த பெப்பர் ஃப்ரைக்கு தேவையான மசாலாவை நம்மளே செஞ்சுக்கலாம். பாருங்கள், நான் எண்ணெய் ஊற்றாமல் ஒரு கடாயில் சோம்பு, பட்டை, அதுக்கப்புறம் மிளகு இது மூணையும் நல்லா ஃப்ரை பண்ணுறேன். ஆயில் சேர்க்காமல் ட்ரையாக ஃப்ரை பண்ணோங்க. இதை பாருங்கள், இந்த மாதிரி பாருங்கள். இது வந்து நம்ம ஆயில் போடாமல் நல்லா ஃப்ரை பண்ணணும். நம்ம அதுக்குள்ளே இந்த பாயில் பண்ண மட்டன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. அதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது, ஸோ தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். அந்த நம்ம ஃப்ரை பண்ண பெப்பர், சோம்பு இதெல்லாமே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ அதோடு சேர்த்து நான் தனியா வந்து சீட்ஸாக போடாமல், பாருங்கள் தனியா தூள் இருக்குது, தனியா தூளை வந்து நான் இந்த மாதிரி ட்ரையாக ஆயில் இல்லாமல் இதையும் சேர்த்து நான் நல்லா வறுக்கிறேன். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த பவுடர், மிளகு இது எல்லாத்தையுமே சேர்த்து இந்த நம்ம வறுத்த தனியாத்தூள் எல்லாமே போட்டு மிக்ஸியில் நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். இது தாங்க இதுக்கு ஒரு ஸ்பெஷல் பவுடர். இந்த மட்டன் கிரேவிக்கு, மட்டன் இந்த டிஷ்ஷுக்கு நம்ம போட போகிற ஸ்பெஷல் பவுடர் இது தான். இந்த தனியாத்தூள், இந்த மிளகு இதெல்லாம் இந்த மாதிரி நம்ம ட்ரையாக வறுத்துட்டு நம்ம பவுடர் பண்ணியாச்சுன்னா அதோடய ஃப்ளேவரே செமையாக வருங்க. பர்டிகுலராக மட்டனுக்கு வந்து இந்த பவுடர் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இன்னொரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு ஆனியன் போட்டு நான் தாளிக்கிறேன். இந்த ஆனியனை நான் ஆல்ரெடி நான் பாயில் பண்ணும்போது நான் அதுலேயும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துருக்கேன், ஆயிலோட சேர்த்து ஆனியன் டொமேட்டோ எல்லாமே. ஸோ அதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி இதில் வந்து அதில் ஒரு ஆனியன், இதில் ஒரு ஆனியன் நான் போட்டிருக்கேன். காரத்துக்கு க்ரீன் சில்லி போட்டிருக்கேன், அதில் நம்ம கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டிருக்கோம். ஸோ இதில் ஒரே ஒரு க்ரீன் சில்லி நான் ஆஃபாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் டொமேட்டோ, அதுவும் ஒரே ஒரு டொமேட்டோ தாங்க, நல்லா தூளாக கட் பண்ணி ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணுறேன். இதுக்கு தேவையான அளவு மட்டும்தான் நான் சால்ட் போடுறேன். இந்த நம்ம போட்டிருக்க ஆனியன் டொமேட்டோக்கு தேவையான சால்ட் மட்டும்தான். பாருங்கள், இப்போ நல்லா இது ஃப்ரை ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம பாயில் பண்ணும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணுன்னா போட்டுக்கலாம். நான் அப்போ போடலை, ஸோ ஆயிலில் தான் நான் போடுறேன். ஏன்னா ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது இஞ்சி பூண்டோட ஃப்ளேவரு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் எப்போவுமே ஃப்ரை பண்ணும்போது தான் போடுவேன். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இந்த டொமேட்டோ கூட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இதை நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவு நல்லா ட்ரையாக ஃப்ரை ஆகணுங்க. நம்ம இதுக்கு எந்த தண்ணியும் சேர்க்க போகிறதில்ல. பாருங்கள், இதுமாதிரி நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ நம்ம ஆல்ரெடி மசாலா, அதுக்கு வேணுமாக்கிற சில்லி பவுடர், அதுக்கப்புறம் மஞ்சள் எல்லாமே அதில் சேர்த்துட்ருக்கோம். ஸோ அந்த பாயில் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இந்த கடாயில் போட்டு
இது பண்ணிடணும். ஆல்ரெடி அதில் கொஞ்சம் தண்ணி இருக்குதுன்னு சொல்லி நான் சுண்ட வச்சிட்ருந்தேன். ஸ்டவ்வில் ஆன் பண்ணி வச்சு குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த மாதிரி நான் நல்லா தண்ணி ட்ரை ஆகட்டும்னு சொல்லி சொன்னேன் இல்லைங்களா. இப்போ தண்ணி ட்ரை ஆகிடுச்சு, இதை நம்ம இந்த கடாயில் ஊற்றிடலாம். இப்போ இது இன்னும் ஃபுல்லாக ட்ரை ஆகணுங்க. நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது பெப்பர் ரோஸ்ட்டு தான், பெப்பர் சுக்கான்னு சொல்லுவாங்கள்ல மட்டன் சுக்கா அந்த மாதிரி. இது ஃபுல்லாகவே ட்ரை ஆகணும். கொஞ்சம் ஸ்லோவில் வச்சு டைம் எடுக்கும், நல்லா ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற ஸ்பெஷல் மசாலா இருக்குது இல்லைங்களா, அந்த மசாலா பாருங்கள் நல்லா நைஸாக பவுட்ராக இருக்குது. இந்த மசாலாவை நம்ம அந்த மட்டனில் போட்டுடலாம். இது தாங்க இப்போ நம்மளோட மட்டன் கலரே சேஞ்ச் ஆகிடும் இந்த மசாலா போட்ட உடனே. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பெப்பர், தனியா பவுடர் இதெல்லாமே நம்ம அதில் சேர்த்த உடனே பாருங்கள் ஒரு ஸ்பெஷல் கலர் வந்துடும் நம்மளோட மட்டன் சுக்காவுக்கு. இது வந்து நம்ம கீ ரைஸுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம், இல்லை நல்லா ஒரு பருப்பு சாம்பார் வச்சுட்டு இதை சைட் டிஷ்ஷாக நம்ம செஞ்சிட்டோன்னா அழகாக சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு கரண்டி சாப்பாடு சாப்பிட்றவங்க கண்டிப்பாக ரெண்டு கரண்டி சாப்பாடு சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி நல்லா டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள் எப்படி கலர் பாருங்கள் இந்த மாதிரி வந்திருக்கு. ஆனால் இன்னும் இதில் கொஞ்சம் கிரேவி இருக்குது, ஸோ இது ஃபுல்லாக ட்ரை ஆகணும். நான் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு கலர் தெரியுதா, நல்லா ஃப்ரை ஆகுது, நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்க. நான் இதை உங்களுக்கு ஒரு பிளேட்டில் போட்டு காமிக்கிறேன். நம்ம அப்படி எடுத்து போடும்போது நம்மளுக்கு நல்லா பீஸ் தாங்க தெரியும், அந்த மாதிரி நல்லா ட்ரை ஆகணும். முடிஞ்சிருச்சுங்களா, ரெடி ஆகிடுச்சு நம்மளோட பெப்பர் மட்டன் சுக்கா. நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சம் கோரியண்டர் போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். இது பாருங்கள் கலர் பார்க்கும் போதே எப்படி இருக்குன்னுட்டு சாப்பிடணுன்னு போல் இருக்குது பார்க்கும் போதே. நான் செஞ்சுருக்கிறேன் இந்த பெப்பர் சுக்கா, பெப்பர் மட்டன் சுக்கா. இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் செஞ்சுருக்கிறேன் இந்த மட்டன் சுக்கா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிகேஜிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பிகேஜிபி சேனல். பை பை.